கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டத்தில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் போலீஸ் தலைமையகம் வரை சென்று முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகை ஆகிய பகுதிகளில் அமைதியான முறையில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் கடந்த மே 9 குழு ஒன்றால் தாக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 1 பூர்த்தியாவதை நினைவு கூர்ந்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படாமையை கண்டித்தும் இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பொறிக்கப்பட்ட முகக்கவசத்துடன் சேலை அணிந்து நபரொருவர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரின் உருவ பொம்மைகளுடன் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோன்று அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி 1 கிலோகிராம் நாடு அரிசி 220 ரூபாவிற்கும், 1 கிலோகிராம் சம்பா அரிசி 230 ரூபாவிற்கும், 1 கிலோ கீரி சம்பா 260 விற்பனை செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உச்சபட்ச சில்லறை விலையை விடவும் கூடுதல் தொகைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நாடு முழுவதிலும் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தனியொரு வர்த்தகர் இவ்வாறு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் 5 லட்சம் ரூபா அபராதமோ 6 மாத கால சிறை தண்டனையோ அல்லது இந்த 2 தண்டனைகளோ விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருக்கிறார். இன்றைய நாளில் கடந்த 9 காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் இன்றிரவு 8 முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் சரணடையுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு நேற்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் குறித்த காலைக்கெடு நிறைவடையும் வரையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவை செயற்படுத்த வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் சற்று முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருக்கிறார். அதேபோன்று முக்கியமான இன்னொரு செய்தி இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சனத் நிசாந்த ரேணுகா பெரேரா மற்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த ஹகந்தகம உள்ளிட்ட பலர் இதுவரையில் தமது கடவுச்சீட்டை நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலருக்கு பயண தடை விதித்து மே 12 கொழும்பு கோட்டை நீதவான் திலினே கமகே உத்தரவிட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலேயே நீதிமன்ற உத்தரவு வழங்கியும் அவர்கள் இதுவரை தமது கடவுச்சீட்டை ஒப்படைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 9 இதே நாளில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகியிருந்தார். அதேபோன்று இன்றைய நாளிலும் பசில் ராஜபக்ஷ விலகியிருக்கின்றார். ஆகவே தற்பொழுது ரணிலின் பிடிக்குள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் எவ்வாறான அரசியல் மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன என்று. இவைதான் இந்திய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர பல செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.